ஹாய், நான் உங்கள் பேரன் ட்ரேடர். ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்தியன்ஸ் எங்கே காமனாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். இந்தியன்ஸ் காமனாக இன்வெஸ்ட் பண்ணுறது கோல்ட்லேயும் லேண்ட்லேயும் தான். ஏன் அவங்க ஷேர் மார்க்கெட்ஸ்குள்ளே கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. அது கிளியர் ஆகணும்னா ஃபஸ்ட் நம்ம ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். 1600ஸில் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நூற்றுக்கணக்கான கப்பல்கள் வச்சுக்கிட்டு கோல்டு, சில்க்கு, பீங்கான், தானியம் இதெல்லாம் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கப்பலில் ட்ரேட் பண்ணுறது அவ்வளோ சீப் இல்லை. அதனால அவங்க சிட்டிசன்ஸ் கிட்ட யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவங்ககிட்டலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. இன் ரிட்டர்னாக ப்ராஃபிட்ஸில் ஷேரும் கொடுத்தாங்க. இந்த ப்ராக்டிஸ் அவங்க பிஸ்னஸை மட்டும் இல்லை ப்ராஃபிட்ஸையும் பெருசாகிச்சு. அப்புறம் அந்த ஷேர்ஸை காஃபி ஷாப்ஸ், ஷிப்பிங் போர்ட்ஸ் இந்த மாதிரி இடத்துல விற்க ஆரம்பித்தாங்க. இப்படி தான் அவங்களுக்கே தெரியாம வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டை அவங்க கண்டுபிடிச்சாங்க. சின்ஸ் தென் நிறைய கம்பெனிஸ் இதே மெத்தட்ஸ் வச்சு அவங்க பிசினஸை டெவலப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நவடேஸ் ஷேர் மார்க்கெட்டுக்குன்னு ஸ்கூல்ஸ், கெரியர்ஸ், ஏன் தனி டிவி சேனல்ஸ் இருந்தாலும் மாடர்ன் ஸ்டாக் மார்க்கெட் அவ்வளோ சிம்பிள் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிடிசின்னு ஒரு கெஃபே கம்பெனி மார்க்கெட்டுக்கு வருதுன்னு வச்சுப்போம். அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட ஐடியாஸை பிக் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்து அது மூலமாக ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி பண்ணுவாங்க. அது மூலமாக அவங்க பிசினஸ் ஓரளவு டெவலப் பண்ணிட்டு ஐபிஓ, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக மார்க்கெட்டுக்குள்ள லான்ச் ஆவாங்க. தென் அந்த கம்பெனி மோர் ப்ராஃபிட்டபிள் ஆகிட்டா இன்வெஸ்டர்ஸ், ஷேர் ப்ரைஸ், டிமாண்ட், வேல்யூ ஆஃப் த கம்பெனி, ஃபண்ட் இன்ஃப்ளோ இப்படி எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிரும், விச் ரிசல்ட்ஸ் இன் நியூ இனிஷியேட்டிவ்ஸ். ஆனால் ஏதோ காரணத்தினால அந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிள் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா இதோட ரிவர்ஸும் பாசிபிள். அப்போ ப்ராஃபிட் புக் பண்ணாத இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் லாஸ்ட்ல இருப்பாங்க அண்டில் த கம்பெனி லுக்ஸ் ப்ராஃபிட்டபிள் அகேன். சப்ளை அண்ட் டிமாண்டோட சீஸாக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு, சச் அஸ் ப்ரைஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், சேஞ்ச் இன் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, லேபர் காஸ்ட், லீடர்ஷிப் சேஞ்ச், நியூ லாஸ் அண்ட் ட்ரேட் பாலிசிஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு சொல்லிட்டே போகலாம். ஹியூமன் மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸும் சும்மா கிடையாது, அது ஒரு எக்கனாமிக் பூம்ல இருந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரைக்கும் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கான்னா இல்லை, ஆனால் அவங்களுக்கு மார்க்கெட் மேலே இருக்கிற நம்பிக்கை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒய், வென், வேர் அண்ட் ஹவு டு இன்வெஸ்ட்ன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.